தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஃபெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று பிற்பகல் கரையை கடக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் காரணமாக இன்று நடைபெற இருந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மாற்றி அமைக்கப்பட்ட தேதிகள் பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. பணியாளர்களை இன்று வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்த வேண்டும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். புயல் கரையை கடக்கும்போது ஓஎம்ஆர், இசிஆர் சாலைகளில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. அத்தியாவசிய தேவைகளின்றி வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வரவேண்டாம். இதர பணிகளுக்காக வெளியே வருவதை தவிர்க்க அறிவுறுத்தல். புயல் எதிரொலியாக சென்னையில் உள்ள பூங்காக்கள் மூடல். மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் காரணமாக வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்படும். அறிவிப்பை வெளியிட்ட பூங்கா நிர்வாகம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலை, பெசன்ட்நகர் கடற்கரை சாலை மூடல். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. புயல் எதிரொலியாக புதுச்சேரி மெரினா கடற்கரைக்கு செல்லும் சாலை மூடல். தொடர் கண்காணிப்பு பணியில் காவல்துறை. விழுப்புரம், கோட்டக்குப்பம், பொம்மையார்பாளையம் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை. கடற்கரைக்கு செல்லும் சாலைகளை தடுப்புகளால் மூடிய காவல்துறையினர். சென்னையில் வழக்கம்போல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மழையை பொறுத்து தேவை ஏற்பட்டால் பேருந்து சேவையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் தகவல். சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் 13 விமானங்கள் ரத்து. வானிலையை பொறுத்து சில விமான சேவைகளில் மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் தொடர்பாக செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பியது தமிழக அரசு. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புயலின் போது பலத்த காற்று வீசும் என்பதால் அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவு. விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்கவும் அரசு அறிவுறுத்தல். ஃபெஞ்சல் புயல் காரணமாக மாமல்லபுரம், கோவளம் பகுதிகளில் கடல் சீற்றம். சுமார் 7 அடி உயரத்திற்கு அலைகள் ஆக்ரோஷம். மாமல்லபுரத்தில் தங்கும் விடுதிகளில் இருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தல்.
கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் அரிப்பு, குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்துவிடும் அபாயம். கடலூர் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 7 எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புயல் எதிரொலியாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுப்பு. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2229 முகாம்கள் தயாராக இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரம். செஞ்சல் புயல் எதிரொலியாக கடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். 222 நீச்சல் வீரர்கள், 26 பாம்பு பிடி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. As of now, we are in a comfortable position. நம்ம போக போக மழையோ இல்லை அதுக்கு ட்ரீ ஃபாலிங் அது மாதிரி ஏதாவது இருந்தேன்னா அது மேனேஜ் பண்றதுக்காக நம்ம கையில ட்ரீ கட்டர்ஸ், JCBs அண்ட் வாட்டர் லாகிங் ஏரியாஸை வந்து கிளியர் பண்றதுக்கு தேவையான மோட்டர்கள் எல்லாம் ரெடியாயிருக்கும்.